நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆளுநர் தேநீர் விருந்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதா தாமதம், துணைவேந்தர் நியமன பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களை காட்டி சுட்டிக்காட்டி இந்த புறக்கணிப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டையொட்டி தேநீர் விருந்தில் பங்கேற்க அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆளுநரின் நடவடிக்கை தமிழக மக்களின் உணர்வுகளை பாதித்துள்ள சூழலில் அவர் தரும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதிகார மையமாக செயல்பட ஆளுநர் ஆர் என் ரவி முயற்சிக்கிறார் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பேரவை தீர்மானங்களை நிறுத்தி வைத்து தமிழக மக்கள் உரிமையை அவமதிக்கும் ஆளுநரின் தேநீர் அழைப்பை நிராகரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் தேநீர் அழைப்பை நிராகரிக்கிறோம் என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இவ்வகை அழைப்பிதழ் மாற்கத்தக்கதல்ல என ஆளுநர் அனுப்பிய தேநீர் விருந்து அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநரின் தேநீர் விருந்து அழைப்புகள் மாற்றத்தக்கதல்ல, ஆனால் நிராகரிக்கத்தக்கது என்று சு வெங்கடேசன் எம்பி ட்வீட் செய்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆளுநர் தேநீர் விருந்தில் மார்க்சிஸ்ட் கட்சி பங்கேற்காது என்று கே பாலகிருஷ்ணன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நீட் விலக்கு மசோதா தாமதம், துணைவேந்தர் நியமன பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி புறக்கணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டையொட்டி தேநீர் விருந்தில் பங்கேற்க அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்தார். ஆளுநரின் நடவடிக்கை தமிழக மக்களின் உணர்வுகளை பாதித்துள்ள சூழலில் அவர் தரும் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்போடு நம்மோடு இணைகிறார் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சார். வணக்கங்க. அதாவது தமிழ் புத்தாண்டை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஆளுநர் வந்து தேநீர் விருந்து அளிப்பதாக எங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது. அது வந்து நாங்க பேசுற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் இருக்கிறவரு தொடர்ந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும், அது எடுக்கிறது இல்ல. நீட் தேர்வு சம்பந்தமா சட்டப்பேரவையில எல்லா கட்சியும் சேர்ந்து ஏகமனதா நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பாம முடக்கி போட்டு வச்சிருக்கிறாரு. எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்காத ஒரு ஆளுநர் அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்து கொடுக்கறதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்குங்கிறதுனாலதான் நாங்க வந்து அந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிறது இல்லை, புறக்கணிக்கிறது அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறோம். அதாவது தொடர்ந்து ஆளுநர் இப்படியே இருந்துகிட்டு இருந்தா தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணையும் இது எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கான ஒரு வடிவம் என்கிற அடிப்படையில நாங்க இந்த புறக்கணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கோம் தெரிவிச்சுக்க விரும்புறோம். தொடர்ந்து ஆளுநர் வந்து இருந்தா இதே மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.